வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்பர் ஒன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் நம்ம வாங்கணும் நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம பியூட்டிஷியனுக்கு தேவையான ஒரு கோர்ஸும் கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும் தேர்ட் ஒன்று என்னென்னா நம்மளோட பியூட்டி பார்லருக்கு நம்ம கண்டிப்பாக இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம பியூட்டி பார்லருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிடணும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸையும் செலக்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு நம்ம யாரையாவது ஒரு வேலைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை பார்க்குற ஸ்டாஃபையும் நம்ம வேலைக்கு எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம பியூட்டி பார்லரில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் அதுக்கப்புறம் நம்ம அதை எந்த மாதிரி இடத்துல நம்மளோட கடையை ஸ்டார்ட் பண்ணோன்னா நல்ல பிஸ்னஸ் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சூஸ் பண்ணுற ஏரியா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது லேடிஸ் காலேஜ் அல்லது லேடிஸ் ஹாஸ்டல் இது மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லாவே பிஸ்னஸ் இருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எதாவது ட்ரெஸ் கடை இந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்துலேயும் வைக்கலாம் ஏன்னா லேடிஸ் ட்ரெஸ் ஷாப்புக்கெலாம் அதிகமாக வரப்போ நம்ம கடையும் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா எதாவது கல்யாண மண்டபம் இல்லை ஏதாவது ஸ்டூடியோ ஃபோட்டோ எடுக்கிற இந்த மாதிரி கடைக்கு பக்கத்தில் வச்சோம்னா நமக்கு நல்லாவே பிஸ்னஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வீட்டில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் தேவைப்படும் ஏன்னால் அந்த பார்லருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் தேவைப்படும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஷாப் வாடகைக்கு இல்லைன்னா ஒரு இடத்த வாங்கி தான் உங்களோட ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த கடை வாடகை இடம் இதெல்லாம் சேர்க்காம ஒரு நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நம்மளோட பார்லருக்கு நம்ம எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா தான் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இது மாதிரி நம்ம ஷேர் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே மார்க்கெட்டிங் பண்ணலாம் செகண்டாக என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது மேரேஜுக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு நம்ம மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம விசிட்டிங் கார்டு கொடுக்கலாம் அது மூலமாக நம்மளோட ப மேக்கப் அவங்களுக்கு பிடிச்சி அவங்களோட மேரேஜில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் நம்மளை அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட இவங்ககிட்டலாம் நம்ம சொன்னாலே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த மாதிரி நம்மளோட போஸ்ட்டு நம்மளோட ஒர்க்கெல்லாம் அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாகவே நல்லா நம்ம ஷாப்பை ரீச் பண்ண வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பத்துலேயே நம்மளை யாருக்கும் தெரியாது எப்படி நம்ம வந்து புதுசாக ஆரம்பித்து ஆர்டர்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து புதுசாக ஆரம்பிக்கிறோம் அதனால நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் இப்போ இந்த பிஸ்னஸில் நிறைய காம்படிஷன் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுத்தோன்னாலே நம்ம தனியாக தெரியும் அப்போ நமக்கு ஈஸியாகவே பிக்கப் ஆகிடும் நிறைய ஆர்டர்ஸும் கிடைக்கும் நம்ம ஏதாவது புதுசாக காம்போ ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் புக்கிங் பண்ணி நம்ம வரவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கஸ்டமர் தேடி வருவாங்க நம்ம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டி பார்லர் பிஸ்னஸ்க்கான ஐடியாவை நம்ம சொன்னோம் இன்னும் உங்களுக்கு இந்த பியூட்டி பார்லருக்கான லைசன்ஸ் எப்படி வாங்குறது இல்லை இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் இதுக்கு வேறு என்னெல்லாம் கோர்ஸஸ் இருக்குது அது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்